இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றியடைந்துள்ளது. அரபிக்கடலில் INS சென்னை போர்க்கப்பலில் இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை 300 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருந்த இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அழித்தது. நகரும் வாகனத்திலிருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை இயக்குவதற்காக நடைபெற்ற இந்த சோதனை வெற்றி பெற்றதை அடுத்து இந்திய ராணுவத்தின் வலிமை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. இந்த ஏவுகணையை நிலத்திலிருந்து மட்டுமின்றி கப்பல், விமானம், நீர்மூழ்கி கப்பல் மற்றும் நகரும் வாகனங்களிலிருந்து வெற்றிகரமாக செலுத்த முடியும். பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த முயற்சிக்கு அரும்பாடுபட்ட ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் விஞ்ஞானிகள், ஊழியர்கள் என அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD news@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.